இன்றைய நிகழ்வில் நாம் தத்துவ அறிஞரும் கவிஞரும் இந்திய தேசியவாதியும் 1950 ஆண்டில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். திரு கோஷ் அவர்கள் தான் தொடங்கிய வந்தே மாதரம் என்னும் செய்தித்தாளில் தேசத்திற்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்னும் கருத்தை முதன் முதலில் வெளிப்படையாக அறிவித்த அரசியல் தலைவர் ஆவார். பின்னாளில் அவர் மனிதநேய வளர்ச்சி, ஆன்மீக மலர்ச்சி ஆகியவற்றின் மீதான தனது அறிவு விளக்கத்தை அறிமுகப்படுத்தும் ஓர் ஆன்மீகவாதியாக விளங்கி நின்றார். திரு கோஷ் 1872 ஆகஸ்ட் 15 நாள் பிறந்தார். இந்திய சிவில் பணிகளுக்கான கல்வியை பெறுவதற்காக லண்டனில் இருக்கும் கிங்ஸ் கல்லூரிக்கு சென்றார். ஐரோப்பாவில் தான் இத்தாலி மற்றும் அயர்லாந்து தேசியவாதிகளுடைய அறிமுகத்தை பெற்ற பின்னரே முதன் முதலில் தேசிய விடுதலைக்கான குரலை தன்னுள்ளே உணர்ந்தார். கேம்பிரிட்ஜ் மன்சிலிஸ் என்று அழைக்கப்பட்ட இந்திய மாணவர்கள் அமைப்பிலும் இவர் பங்கு பெற்றார். இந்தியாவிற்கு திரும்பி வந்த இவர் பரோடா சமஸ்தானத்தில் மகாராஜாவின் கீழ் பல்வேறு ஆட்சிப்பணி பதவிகளில் இருந்து பணியாற்றி வந்தார். அரவிந்தர் இந்திய தேசிய காங்கிரசின் தேசியவாத அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். மேலும் வங்காளத்தில் அனுஷிலான் சமிதி என்னும் புரட்சிகர அமைப்பிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் அலிப்பூர் சதி வழக்கில் ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். என்றாலும் அவருக்கு குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்படவில்லை. புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரர் சித்தரஞ்சன் 1909 ஆண்டு அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரபிந்த கோஷ் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடினார். அப்போது அவர், இந்த வாத எதிர்வாதங்கள் ஒன்றுமில்லாமல் அமைதியாக முடிவடைந்த நீண்ட நாட்களுக்கு பிறகும் இந்த குழப்பம் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து நீண்ட காலத்திற்கு பிறகும் இவர் இறந்து மறைந்த நீண்ட காலத்திற்கு பிறகும் கூட இவர் தேசப்பற்றுக்கான பாவலர் என்றும் தேசிய உணர்விற்கான எதிர்கால தூதுவர் என்றும் மனிதநேய காதலர் என்றும் இந்த உலகத்தால் போற்றப்படுவார். அவர் இறந்து மறைந்த நெடுங்காலத்திற்கு பிறகும் கூட இவரது சொற்கள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் கடல்களையும் மலைகளையும் கடந்து உலகம் முழுவதும் எதிரொலிக்கும், மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கும் என்று குறிப்பிட்டார். அவர் சிறையில் இருந்த காலத்தில் மெய்யுணர்வு ஆன்மீகம் ஆகிய அறிவு கடந்த நிலைகளின் அனுபவங்களை பெற்றார். ஸ்ரீ அரபிந்தர் உத்தர்பாரா என்னும் இடத்தில் அவர் ஆற்றிய சொற்பொழிவின் போது முதன் முதலில் தனது யோகம் ஆன்மீகம் குறித்த அனுபவங்களை பொதுவெளியில் எடுத்துரைத்தார். அரபிந்தர் ஆன்மீக செயல்பாடுகளுக்காகவும் தன் வாழ்நாளில் எஞ்சிய பகுதியை உள்முகமான யோக நிலையின் மேம்பாட்டிற்காகவும் அரசியலை துறந்துவிட்டு பாண்டிச்சேரி சென்றார். தேச பிரிவினை முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற இந்த பேருண்மையை நாடு ஒரு நாளும் முடிந்துவிட்ட ஒன்றாக ஏற்றுக்கொள்ளாது என்று எடுத்து கூறி இந்திய பிரிவினையை அவர் கடுமையாக எதிர்த்தார். 1943 இலக்கியத்திற்காகவும் 1950 அமைதிக்காகவும் என இருமுறை இவரது பெயர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஸ்ரீ அரபிந்தர் 1950 ஆண்டு டிசம்பர் 5 நாள் உலக வாழ்வை நீத்தார். அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அந்த நிகழ்வை காண்பதற்கு 60,000 மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். மிகச்சிறந்த ஞானகுரு, தத்துவ ஞானி, தேச தலைவருக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்துவோம். நாம் இன்று எழுத்தாளர், பத்திரிகையாளர், இந்திய விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நினைவை போற்றுவோம். அவர் மறைந்த நாள் 1954 ஆண்டு டிசம்பர் 5 நாள். கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்று எல்லோராலும் அறியப்பட்ட இவர் தமிழ்நாட்டில் இருக்கும் பூத்தமங்கலம் என்னும் கிராமத்தில் 1899 ஆண்டு செப்டம்பர் 9 நாள் பிறந்தவர். ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவர் தனது தொடக்க கல்வியை அவரது கிராமத்தில் இருந்த பள்ளியிலும் பின்னர் மயிலாடுதுறையில் இருந்த நகராட்சி பள்ளியிலும் பயின்றார். என்றாலும் 1921 ஆண்டு மகாத்மா காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தின் அழைப்பை ஏற்று தமது பள்ளி படிப்பை விட்டு வெளியேறினார். பின்னர் தமிழில் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவராக உருவானார். இவர் 1941 கல்கி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை தொடங்கினார். இவர்
சோழ வரலாற்றை அடிப்படையாக கொண்டு பொன்னியின் செல்வன் என்ற நாவலையும் பல்லவர் கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இரண்டு நாவல்களையும் எழுதியுள்ளார். இவரது படைப்புகளில் 120 சிறுகதைகள், 10 குறுநாவல்கள், 5 நாவல்கள், 3 வரலாற்று காவியங்கள், தலையங்கங்கள், அரசியல் கட்டுரைகள், 100 திரைப்பட இசை நிகழ்ச்சி விமர்சனங்கள் என விரிந்து கிடக்கின்றன. இவர் தமது 55 வயதில் 1954 ஆண்டு டிசம்பர் 5 நாள் நம்மை விட்டு மறைந்தார். மிகச்சிறந்த தேசபக்தருக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்துவோம்.